வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நீட்டுடைய ரிசல்ட் டேட் வந்து என்டி அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கு எடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம், நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றின கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க, நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது டென்டேட்டிவான ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீயை நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்து அந்த ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஒருவேளை இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது தவறுகள் இருப்பின் நம்ம தாராளமாக என்ன பண்ணலான்னா இந்த ஆன்சர்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 200 ரூபீஸ் வந்து கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்படி கட்டி நம்ம சேலஞ்ச் பண்ணி ஒருவேளை அதில் உண்மையிலே மிஸ்டேக் இருக்கிறத என்டிஏ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆன்சர்ஸை வந்து திருத்திக்குவாங்க. சப்போஸ் நம்ம மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நம்ம சொன்னது தவறு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கேட்டிருக்கக்கூடிய 200 ரூபா திருப்பி வராது, அவ்வளோதான். ஈவன் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் அந்த நம்ம சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் கூட அந்த 200 நமக்கு திருப்பி வராதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. அடுத்து வந்து இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு எல்லாருமே சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை ஓவராலாக கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீயை கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கூட ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன நம்பர் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத எக்ஸாக்டாகவே சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு தான் அந்த ஃபைனல் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது கூடவே சேர்ந்து நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டும் நம்ம எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீட்டை ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த நீட் ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சுட்டு என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மளோட ரிசல்ட் வந்து நம்ம ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் வீட்டில் டவுன்லோட் பண்ணுறோன்னா நம்ம சிஸ்டத்துலேயோ இல்லை நம்ம லேப்டாப்லேயோ வச்சுருப்போம். இதே வெளியே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அதோடைய சாஃப்ட் காப்பியை நீங்கள் ஒரு பென்ட்ரைவ்லையாவது இல்லை பென்ட்ரைவ்லேயே எடுத்து வச்சுக்கோங்க, அதான் சேஃப், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து இந்த ஸ்கோர் கார்டும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டும் மறுபடியும் தேவைப்படும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்டிஏ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெரிட் லிஸ்ட், அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கான மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க, சரிங்களா? இது ஆல் அக்ராஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நேமும் வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கும். அவங்களுடைய எடுத்துக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு அடிப்படையில் அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கும், சரிங்களா? பாருங்கள், என்டிஏ வில் ஆல்சோ ஷேர் த டீடைல்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் குவாலிஃபைட் த எக்ஸாமினேஷன் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் ஃபார் அட்மிஷன். இது போக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம யார் யாரெல்லாம் 85% தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இதிலிருந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? இதோட என்டிஏவுடைய பார்ட் இதில் முடிஞ்சிடும், சரிங்களா? என்டிஏ வந்து எக்ஸாம் நடத்துனாங்க, ரிசல்ட் கொடுத்தாங்க, மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இதோட என்டிஏவோட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வேலை இங்கே முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்இ, அதாவது அந்தந்த ஸ்டேட்டுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனும் எம்சிசியும் தான் இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ 85% ஆஃப் ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்டு மெரிட் லிஸ்ட் வந்து அந்தந்த ஸ்டேட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும், சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரல் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம். எய்ம்ஸ் அப்படின்ற மாதிரி எய்ம்ஸ் வந்து ஒரு தனி கேட்டகரி, சரிங்களா? ஸோ அந்த எய்ம்ஸ்லேயும் ஜிப்மர்லேயும் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் கலந்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஏஎம்யூ பிஏஹெச்யூ மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த கல்லூரியில் சேரணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் கலந்துக்கொள்ள முடியும், சரிங்களா? இது போக அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸை தவிர அந்தந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய 15% ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னாலும், அதாவது நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தவிர அந்தந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருத்துவக் கல்லூரிகளில் 15% சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில்லப் ஆகும், சரிங்களா? இதில் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் வந்து ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மாணவராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் வேணாலும், அதாவது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜ்லேயும் நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம்.
15% இதில் இருந்து சரிங்களா. இது போக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸோட 100% சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாக தான் நிரப்பப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஏஐக்யூ சீட்ஸ் ரிசர்வேஷன் ஸ்கீம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் ரிசர்வேஷன் ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஐக்யூடையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மூணே பிரிவுகள் தான். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 15%, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 7.5% ரிசர்வேஷனும், ஓபிசி இதில் தான் எல்லாமே வரும். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இது எல்லாமே வந்து ஓபிசி கீழே தான் வரும். 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 15.5% இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய 85% சீட்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் சரி பிடிஎஸ் காலேஜும் சரி இந்த 85% சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபில் அப் பண்ணுவாங்க. இது போக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா சீட்ஸையும் வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் தான் ஃபில் அப் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டுக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அது போக ஆயுஷ் கவுன்சிலிங் இதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி ஏஏசிசிசி இவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் வித் 15% ஆஃப் கவர்மெண்ட் எய்டட் சென்ட்ரல் நேஷனல் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆயுஷ் கோர்ஸில் சேரணும்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளணும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலும் இதை பற்றின தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடய வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தாராளமாக அதையும் போய் பாருங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.